நாள் முழுவதும் நீங்க ஃப்ரெஷ்ஷா சுறுசுறுப்பா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க குடிக்க வேண்டியது ஏபிசி ஜூஸ். ஏன்னா ஆப்பிள் அண்ட் ஆப்பிள் ஏ டே கீப்ஸ் த டாக்டர் அவே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அதுல போஷாக்க நிரம்பி இருக்குங்க. பீனா பீட்ரூட், இது நம்மளுடைய ரத்த ஓட்டத்தை சீரா ஏங்க வைக்குது, ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. சீனா கேரட், கேரட்ல நிறைய விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் இருக்கு, இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இது மூணும் சேர்ந்த காம்பினேஷன் தான் ஏபிசி ஜூஸ். ஏபிசி ஜூஸை நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்பொழுது அதனுடைய பெனிஃபிட்ஸ் சொல்லி மாறாது, அந்த அளவுக்கு இருக்கு. வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதை பத்தியும் பார்க்கலாம். நல்லா வாஷ் பண்ண மீடியம் சைஸ் ஆப்பிள் ஒன்று, சின்னதாக பீட்ரூட், ஒரு கேரட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஆப்பிளை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட்ரூட்டை மேல் பகுதியை சீவிட்டு அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேரட்டை நல்லா புடிசாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இதை மூணையும் மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே குடிச்சிட்டு வர்றது தான் ரொம்ப நல்லது. இந்த ஜூஸில் ஒரு நாளைக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் நிரம்பி இருக்கு. இது ஆன்டி ஆக்சிடென்ட் உடைய பவர் ஹவுஸ் அப்படின்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுது ரத்த சோக பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சரியாயிடும், நம்ம சருமத்தை பளபளப்பா இருக்க வைக்கும், தோல் சுருக்கங்கள் இருந்துச்சுன்னா அதை நீக்கிடும், உடல் எடையை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும், வெயிட் லாஸுக்கு இது ஒரு சிறந்த நிவாரணியா இருக்கும். அது மட்டும் இல்லாம தூரப்பார்வை கிட்ட பார்வை போன்ற கண் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சரி பண்ணிடும், செல்களுக்கு நல்லா புத்துணர்ச்சியை அளித்து நம்மளுடைய உடம்புல இருக்கிற கழிவை வந்து வெளியேற்றும், நம்மளுடைய பிளட் கொலஸ்ட்ரால் லெவலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். பிபி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்டா இருந்தீங்கன்னா மட்டும் இதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது, ஏன்னா இதுல நேச்சுரல் சுகர் அதிகமா இருக்கு. அதே நேரத்துல உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருந்தாலும் இதை வந்து தவிர்த்துடுங்க. இது ஒரு வாரத்துல மூணு தடவை நம்ம குடிச்சிட்டு வந்தாலே போதும். இது எந்த நேரத்துல குடிக்கிறது நல்லது அப்படின்றத பாத்தீங்கன்னா காலையில வெறும் வயித்துல வந்து இதை குடிச்சிட்டு வரலாம், இல்லைன்னா நீங்க 11 மணிக்கு வந்து குடிச்சிட்டு வர்றது வந்து ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும். கண்டிப்பா இதை பயன்படுத்தினீங்கன்னா மேல சொன்ன எல்லா நற்குணங்களும் பெற்று நம்ம நல்ல ஒரு ஆக்டிவான ஆரோக்கியமான வாழ்க்கை வந்து நம்ம வாழலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.